சமந்தி இந்தாங்க தண்ணி கேட்டியிலே தண்ணியா என்ன தண்ணி குடு நீங்க தானே சம்மந்தி தண்ணி கேட்டியே இந்தாங்க என்ன இது யா என்ன ஆச்சு என்ன இது நான் என்ன தண்ணி கேட்டேன் எனக்கே சளி பிடிச்சி கிடக்கு நீ இப்படி பச்சை தண்ணி கொண்டு வந்து கொடுத்து கூட முடிச்சு சளி பிடிச்சு முடியாமக்க பாக்குறியா ஐயோ சம்மந்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்க முடியலன்னு சொல்லியிருந்தா நான் சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்திருப்பேன் இல்லை சமந்தி நீங்க தண்ணி கேட்கவும் சரி பச்சை தண்ணி கொண்டு வந்தேன் இல்லை முதல் பிடிக்கிறேன் மூஞ்சி லோத்தோ அப்படி கொண்டாங்க பிரியா தண்ணி குடிக்கிறியாமா ஏன் ஏமாவா தள்ளி பிடிச்சி கிடக்கவா இது நல்லா என்னைக்கு பிடிச்ச தண்ணியோ அதை கொண்டு வந்து கொடுக்க எவ்வளோ தில்லு கிடக்கு ப அங்க கொண்டு வச்சுட்டு வா தண்ணியா தண்ணி சுடு தண்ணி வச்சு கொண்டுட்டு வரட்டா சாந்தி ஒண்ணு வேண்டாம் ஒரு தண்ணி வேண்டாமா போய் கொண்டு போய் வை ஏமா எப்போ வராலோ தெரியல காலையில் தான் சமந்தி போனா இன்னைக்கு வாராயில்லன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் தூங்குறதுனா நான் தான் சொல்கிறேனே அங்கே இருக்க பற்றியெல்லாம் அந்த ரூமில் போய் படுத்துக்கோங்க ஏன்னா என் மாவு சொல்லுவான் யார் வரதாக இருந்தாலும் அந்த ரூமில் படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் சமந்தி அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க இங்கே வேறே நான் முன்னெல்லாம் ஊருக்கு வந்தால் என் மாவு மேலே ரூம் போட்டு கொடுப்பா நீ என்னடானு அங்கே வீட்டுக்கு சொல்கிறேன் ஓ இஷ்டத்துக்கு இருக்கணுமோ ஆ நீங்கள் இப்போ ரஜமாளி அம்மா வைக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஐயோ சமந்தி அப்படி இல்லை அம்மா ஏமா அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் போங்க இங்க பாரு காத்தைய போ ஆ சரிங்க சம்பந்தி என் மா சொல்லுவானேன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஏமா என்னம்மா தண்ணி கேட்டுவிட்டு நீங்க தான் சுடுதண்ணியா பச்சை தண்ணி வேணுமான்னு கேட்கல பின்னா அவகளை பிடிச்சி திட்டுறியா பெரியா உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இவ்வளோலாம் இப்படி தாண்டி பண்ணணும் அப்போ தான் தகனா வீட்டை விட்டு ஓடணும் நல்ல இங்கே வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா இல்லை இவ்வளவு அப்படிதான் பண்ணணும் ஆமா பார்க்கவே பாவமாக இருக்கு என்ன இருந்தாலும் அவன் மகமேட் இல்லையா இல்லட்டி உனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது வேலை என்னமோ அதை பாரு சரி சரி ஏதோ பண்ணு இன்னும் அக்கா வல்லையே ஆமா அதுதாண்டி என்னன்னு தெரியல எப்பவுமே சொன்ன ஃபோன் அடிச்சு இந்த வரை இந்த வரையின்னு சொன்னவள இன்னும் காணலை இவளை என்னதான் தான் பண்ணுறதோ தெரியல அவளை பார்த்தாலே பிடிக்கலாமா அப்படி இப்படிம்பா எப்படி அவள் வீட்டுக்கு போயிருப்பா இது தாண்டி உங்கள் அக்கா எனக்கு போன அடிக்காமல் கிடந்திருக்கா ஒன்றும் விவரம் தெரியல வரட்டும் என்ன எதுன்னு கேட்டு விசாரிப்போம் ஏம்மா ஒரு வேலை எல்லோரும் சேர்ந்து டாவலாக்கும் அவள் நாத்தனா இருக்காளே இந்த பாக்கியம் அவள் வீட்டுக்கு எல்லாம் போனாலோ ஒரு மூச்சி அங்கே தான் சேர்ந்துட்டாலோ நினைக்கிறேன் ஆ இருக்குமா கண்டிப்பாக அங்கேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு என்ன விடுமா நமக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லாத டீ உனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது பேசாமல் இருக்கா நாளைக்கு நீ என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறேன்

இல்லட்டி அம்மா இதை எடுத்து குடுக்குதோ நான் போட்டுக்கிருவேன் போ நாளைக்கு நீ வரியா அம்மா தாயே பின்னாடி நான் வரலம்மா அங்க என்னத்த என்னத்தني கேட்டு என்ன கொன்றுவ யார் தானி தான் ஜாலியா இருக்கும் நீ வா வனিতা வனিতা செத்தா

േകമേക്കട സീക്കമാരും

ஆ வரேன் மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஃபோனிங் காணும் அலையும் காணும் ஏன் மாப்பிள்ள வரதே இல்லை வீட்டு பக்கம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் வர முடியல அனுக்குட்டி வாங்க அம்மாச்சிட்டு வாங்க அனுமா அங்கே அம்மாச்சிட்டா நல்லா இருக்காங்களா ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா ஆ வந்துட்டேன் அப்பத்தா ஏ அனு அம்மாச்சி இங்கே கூப்பிட்டு இருக்கேன் அங்கே என்னட்டி அவகிட்ட போகிறேன் ஓ அம்மாச்சி நீங்களா அப்போ தான் பார்த்து ரெண்டு நல்லாச்சு அதனால தான் பார்த்தா கிட்ட போனேன் நல்லா இருக்கீங்களா பிள்ளை வளர்த்துக்கா பிள்ளை என்னட்டி ஓ மகளுக்கு கூட என் மேலே பாசம் இல்லாமல் போச்சு உனக்கு அதுக்கு மேலே பாசம் இல்லாமல் போச்சு என்னட்டி நடக்குதுங்க ஆ நான் ஆசையாக கூப்பிட்றேன் ஏங்கிட்ட வரமா வாங்கிட்ட வர்றான் என்ன மாவி அப்பா தான் போக மாட்டாளா என்ன அப்படி பேசுறிய நீங்க ஒரு மாதிரி காலை பேசுறியா இங்க பாரு சுஜா சரி அதை விடு என்ன தெரியும்னா அவ வீட்டுக்கு போயிருக்கா ஓ இவதான் அந்த பூமையிலோ அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா பேசலன்னு நினைக்காதீங்க அக்கா கூட பேசிட்டு இருந்தீங்க மாதிரி தான் பேச முடியல இவா யார்ட்டி ஏ கை விடு நீ மக என்னம்மா ஆசையா வந்து கைபிடிச்சு பேசுற அப்படி சொல்றியா கையை விடுன்னு மூஞ்சியில அடிச்ச மாதிரி இப்படிதான் தான் வீலாம் முன்ன பாத்தது கூட கிடையாது இவ அம்மா நான் கைப்பிடிப்பாளாம் என்னது பழக்கம் இதெல்லாம் என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு அம்மான்னு அவளுக்கு நீங்கள் அம்மா தானம்மா இதெல்லாம் கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது என்ன டீ நடக்குதுங்க ஆ வீடெல்லாம் தலைகீழ இருக்குது நீ ஏன் தலைகீழ மாறிட்ட வீடு மாறதுக்கு எங்கே சொல்ல சுஜாக்கா தங்கச்சியா உங்களை மாதிரியே இருக்காங்க தங்கச்சிம்மா ஓ பேர் என்ன என் பேர் பிரியா உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் பூமையில் பிரியாவா பிரியா எங்கேயோ கேள்விப்பட்ட பேராச்சே பிரியாங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எங்கேன்னு தெரியல எங்கே ஆ

இவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை ஏடி யாரு டி யாரு யாரு நான் பேசுறது சரியில்லைன்னு சொல்றியா ஆமாமா நீங்க பேசுறதா சரியில்லை என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கே லூஸ் ஈஸ் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல வேண்டி பிரியா அம்மாக்கு என்னடி ஆச்சு நல்லா தானே இருந்தாங்க எதுவும் பழைய மாத்திரை இத்திரைய போட்டு தொலைச்சிட்டாவலா இல்லை மாத்திரை இத்திரை மாத்தி போட்டு தொலைச்சிட்டாவலா என்னட்டி ஆச்சு வேற மாதிரி பேசிட்டு கிடக்காவ அவங்க ஒரு மாத்திரையும் போடலையேக்கா அப்படி எதுவும் போடலையே ஒரு வேலை மாத்தி தான் போட்டு போவலே ஏடி அக்காவும் தாங்கச்சி எனக்கு எப்படி பேசுறியா என்ன லூசு இருக்குன்னு நான் பேசுறியா உங்களை பெற்றதுக்கு இப்படி தாண்டி பேசுறியா பின்ன என்னமாச்சு உங்களுக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்கே இப்போ சரி சரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் நிறைய பேச வேண்டியது கிடக்கு என்னத்த எங்கிட்ட தனியா பேச போகிறேன் இங்கேனே பேச சொல்லு என்ன தனியா பேசணும்னு சொல்கிறேன் இங்கனே பேசணும் எப்படி எல்லாரும் நிக்கும்போது அம்மா அவங்க என்னோட மாமியார்மா இவங்க என்னோட குழந்தனார் ஒய்ஃப்மா நீ பேசுறதுல ஒன்னும் தப்பி இல்ல என்னோட தங்கச்சி மாதிரி தான் இவ

என்னடி ஊருக்கு வந்தா அம்மா இரண்டு நாள் இருங்க அம்மா நாலு நாள் இருங்க மூணு நாள் இருங்கன்னு சொல்லி என்னை விடவே மாட்டேன் பத்து நாளே கூட விட மாட்டேன் இன்னைக்கு என்னடாண்ணா எப்போ ஊருக்கு போறீங்க இன்னைக்கு போறீங்களான்னு கேட்குறேன் அம்மா வேற ஒரு எந்த நோக்கத்தோடய நான் கேட்கல சும்மா சாதாரணமாக கேட்குறேன் இன்னைக்கு போறீங்களா அப்படின்னு தான் நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது சுஜாக்கா சாதாரணமாக கேட்குறாங்கம்மா நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க சமந்தி நீங்க கோச்சுக்காதியா சுஜா கேட்கறத பத்தி இது உங்க வீடு மாதிரி சமந்தி நீங்க எத்தனை நாளைக்கு வேணா இருங்க ஆமாம்மா இது உங்கள் வீடு மாதிரி உங்களுக்கு உரிமை தானம்மா எவ்வளோ நாள் வேணால் இங்கேயே இருங்க ஏன் இங்கேயே கூட இருங்க நீங்களும் தங்கச்சியும் இங்கே பேர் காத்தாயி உன் பேர் என்ன பூமையில் பூமையில நீ என்ன நீ என்ன எனக்கு சொல்றதே ஏன் மகவீடு ஏன் என்னோட இஷ்டம் அவள் என்ன சொன்னாலும் ஏன் சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன்னா இங்கே தான் இருப்பேன் ஐயோ போனது அம்மா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு வந்தவ இப்போ என்னோடனா இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா அடக்கடவுளே ஹாய் நண்பர்களே ரமேஷ் பிரதர் அவங்களுக்கு இன்னைக்கு பேர்டே

ரஞ்சிதா குயின் ஆஃப் மை வேர்ல்டு நம்ம வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய் நண்பர்களே